வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த மரம் தான் இந்த மரத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தாலோ ஒரு கொஞ்சமாக இலை பறித்து நான் செஞ்சது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே சரியாகும் இந்த இலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் இலை மாதிரி தான் இருக்கும் இதோட காய் வந்து இந்த மாதிரி ரெண்டு காய் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி அழகாக ஓவல் ஷேப்பில் இருக்கும் இது காய் காய்க்கும் போது இந்த மரத்தை கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை பிச்சம்னா கொஞ்சமாக லைட்டாக அந்த இலையில் பாலாட்ட வரும் இதோட இலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மருத்துவ குணங்கள் கொண்ட இலை இது இந்த இது இந்த இலையை யூஸ் பண்ணி தான் ஸ்கின் சம்மந்தமான நிறையா பிரச்சனைகளுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அதை பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து எல்லா இடங்களையும் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டந்தான் ஒரு சில காட்டு பகுதியில் இருக்க இந்த இலை வந்து கிடைக்கும் கொஞ்சம் காடாட்டாக இருக்கிற பகுதியில் இந்த வெப்பாலை இது பேர் இந்த மரத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை இந்த வெப்பாலை இலையை இப்போ கொஞ்சமாக நானும் படிச்சுக்கிறேன் இது படிக்கும்போதேவும் ஃபுல்லாக பாலாக வருது நமக்கு ஒரு பத்து இலை இருந்தாலே போதும் நான் ஒரு ரெண்டு கொத்து பறிச்சுக்கிட்டேன் நல்லா ஒரு பெருசாக அகலமான ஒரு பெரிய தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் இதில் சூரிய ஒளி வந்து நல்லா படும் நம்ம எந்த அளவுக்கு வெயிலில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இலையோட மருத்துவ குணங்கள் வந்து இந்த எண்ணெயில் இறங்கும் இந்த மாதிரி இலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து போட்டுக்கலாம் போல் ஒரு பத்து இலைய இலையை மட்டும் நல்லா இந்த மாதிரி பிச்சு பிச்சு சின்னதாக பிச்சு பிச்சு போட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம இந்த இலை மூழ்கிற அளவுக்கு நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது வெயிலில் வந்து ஃபுல்லாக நல்லா வெயில் போடுற இடத்துல வச்சு நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இந்த இலையெல்லாம் இப்போ வந்து வடிகட்டி அந்த எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பா பார்த்தாலே ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் இது நல்ல வெயிலில் வைக்க வைக்க நமக்கு நல்லாவே கலர் வந்து நல்லா கருநீல கலரில் வரும் இன்னொரு ஒரு அஞ்சு இலையை இதே போல் பிச்சு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு திரும்ப வெயிலில் வச்சு எடுக்கணும் அப்போ இதோடைய மருத்துவ கோணங்கள் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் வந்துடும் <tandreffle> <powder> सेदिल आ, அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலை ஊற்றி டேண்ட்ரஃப் வந்து பவுடராகட்டாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் போல் செதில் செதிலாக ஒரு சிலருக்கும் இருக்கும் அதை பிச்சாலே கூட லைட்டாக ரத்தம் கூட வரும் இந்த மாதிரி இருக்கவங்க அந்த எண்ணெயை வந்து லைன் லைனாக வகுடு வகுடாக எடுத்து ஒரு காட்டனை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒன் மந்தாவது நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நல்லாவே தேய்ச்சிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல ஹேர் வாஷ் பண்ணிடணும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மாதத்துலேயும் நல்லா க்ளீன் ஆயிரும் ஏன்னா பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் செது செதுலாக வரும் அவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயும் செஞ்சு நேச்சுரலாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வந்து சரி செய்யலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ